பிகே விஷன் கல்வி நிறுவனம் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிகே விஷன் அத்தியாபகனாயகனுடன் சேர்ந்த நான் சத்துடன் ஆதரேன் பிலிகாமா. இனி மாணவர்களை இன்று நாம் பார்க்க போவது தரம் 10 தரம் 11 இரண்டாம் மொழி சிங்களம் இலக்கண பகுதிக்கு இன்று செல்லலாம். அது துவை புத்தி அபி பலனியானே தகைய ஸ்ரேணி குலா ஸ்ரேணிட்டு அதாலவ பாச விஷய நிர்தேசிட்ட அனுகூலவ கிரியாக்காரகங்கள்ட்ட அனுகூலவ வியாக்கரண மூலிக வியாக்கரண கொட்டசட்டாய் அபி அவதானயம் கரணியான். இனி மாணவர்களே, இன்று நாம் இரண்டாம் ஜூம் வகுப்பில் இணைந்திருக்கின்றோம். இன்று நாம் இலக்கண பகுதிக்கு ஒரு பிரவேசத்தை ஒரு நுழைவை எடுத்துக் கொள்ளலாம். பொதுவாக மாணவர்களை மொழி என்று எடுக்கும் பொழுது அதில் இலக்கண பகுதி, அதுபோன்று பேச்சு வழக்கு, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு என்று இரண்டு வகைப்படும். தற்பொழுது நாம் எழுத்து வழக்கு இலக்கண பகுதியை பார்க்கலாம். பொதுவாக அன்றாட வாழ்க்கையிலே நாம் அதிகளவான சிங்கள சொற்கள் அதே போன்று வாக்கியங்களை நாம் சொல்கின்றோம், எழுதுகின்றோம். சரி, பொதுவாக நாம் வாக்கியம் எழுதும் பொழுது நான் கடிதம் எழுதுகிறேன், எனக்கு ஒரு கடிதம் எழுத இருக்கின்றது என்றால் என்றெல்லாம் தமிழ் மொழியில் நாம் சொல்வோம். அதே போன்று சிங்கள மொழியிலும் சொல்வார்கள், மம லிபியாக்லியனம் வகையின் மட லிபியாக்லியான தியனம். அந்த ரெண்டு வாக்கியங்கள் எழுதுறேன்னு பாருங்க. மமலிபியா கிளியரம், மமலிபியா கிளியரம். அன்றாட பேச்சு வழக்கில் இப்படியான வாக்கியங்களை நமக்கு சொல்லலாம், எழுதலாம். அடுத்த வாக்கியம், இந்த வாக்கியத்தை இன்னும் ஒரு முறையில் சொல்லலாம். மட்டன், மமண்ட பேர்ச்சொல், சுட்டு பேர்ச்சொல் போதில் மட்டன் சொல்லலாம். மட்டன் லியூ லிபியாக், மட லிபியாக் லியான தியனம், ரைட். மம லிபியாக் லியனவா, மட லிபியாக் லியான தியனம். மம லிபியாக் லியனவா என்று சொல்றது நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். அதே போன்று மட லிபியாக் லியான தியனவான் அதே மாதிரி டிரெக்டா நமக்கு தமிழ்ல மொழிபெயர்ப்பு எடுக்கலாம். எனக்கு லிபியா கடிதம் ஒன்று, லியான் லியான தியனம், லியான தியனம் எழுத இருக்கின்றது என்று சொல்லலாம், ரைட். இது பொதுவாக பேச்சு வழக்கில் நாம் இவ்வாறு பேசலாம், எழுதலாம். இதை விட இலக்கண பகுதிக்கு சற்று நாம் சென்று இதனை மிக ஆழமாக படிக்கலாம். ஆமாடவர்களை, நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது இரண்டாம் மொழி சிங்களத்தின் இலக்கண பகுதி. பொதுவாக கால வேறுபாட்டுக்கு ஏற்ப எவ்வாறு வாக்கியங்கள், வாக்கியங்களின் இறுதி வினை சொற்கள், வினை முற்றுக்கள் எவ்வாறு மாற்றம் பெறுகின்றன என்பதனை பார்க்கலாம். இது முதலாம் பகுதியாக நிகழ்காலத்தில் வாக்கியங்கள், சிங்கள வாக்கியங்கள் எவ்வாறு உருவாகின்றன, எவ்வாறு நமக்கு வாக்கியங்களை அமைக்கலாம் என்ற விடயத்தை பற்றி பார்க்கலாம். இதே புத்தி அபிதயங்கரசிட்டி காலவேதி அணுவ வாக்கிய ரட்டாவ வினஸ்வன ஆகார பார்ப்போம். மம என்று சொல்வது ஒரு சுட்டுப்பெயர் சொற்களை, சர்வநாம பதம் என்று சொல்வது சுட்டுப்பெயர் சொற்கள். நான் மமன், அப்பி என்றால் நாங்கள் என்று அர்த்தம். நுப நீ, நுபலா நீங்கள், தோ தோண்டாலும் நீ, தோப்பி அப்படின்னாலும் நீங்கள். ஒஹு அவன், எய அவள், ஊ அது, ஓன் அவைகள், அவர்கள் என்றும் அர்த்தம் எடுக்கலாம். ஆகவே தற்பொழுது இந்த சர்வநாம பதம் சுட்டு பேர் சொற்கள் அமைந்திருக்கும் விதத்தை கொண்டு நாம் ஒரு வினை சொல்லை எடுத்து சரளமான வாக்கியங்களை உருவாக்குவோம். ஆகவே அந்த மாற்றங்களை, வேறுபாடுகளை உங்களுக்கு எளிதில் விளங்கி கொள்ளலாம். பாருங்கள், இது சொல்லுவாங்க சார்வ சார்வனாம் ஒரு நிகழ்காலத்தில் வர்த்தமான கால என்ன, நிகழ்காலத்தில் எவ்வாறு இந்த ஒரு வினைச்சொல் இந்த பேர்ச்சொல்க்கு ஏற்ப, சுட்டு பேர்ச்சொல்களுக்கு ஏற்ப மாறுபட்டு செல்கின்றன, இறுதி எழுத்துக்கள் எவ்வாறு மாற்றுப்பட்டு செல்கின்றன என்பதனை பார்க்கலாம்.
கணம் சாப்பிடுதல் என்ற பெயர் சொல் வினை சொல்லை நாம் எடுத்துக்கொள்வோம். மம கமி. மம கமி என்பது சரளமான ஒரு சிறிய வாக்கியம், எதிர்காலத்தில் எழுதப்படக்கூடிய ஒரு வாக்கியம். மம என்று ஆரம்பித்தால் மியான்னு அந்த எழுத்துல முடியும். மம கமி சரளமான வாக்கியத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கலாம். மம பத்மி, நான் சோறு சாப்பிடுகின்றேன், நான் இப்போது சோறு சாப்பிடுகின்றேன் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது அப்பி. அப்பி என்றால் நாங்கள். அப்பி என்று வாக்கியம் ஆரம்பிக்கப்படும் பொழுது சிங்களத்தில் முயன்னையில் முடியவர். அப்பி பத் கம் முயன்னையில முடியும். அதே போன்று நும்ப பத் கை என்று சொல்லலாம். நும்பன்னு வந்தா கையில முடியும். நும்பலா பத் கபி. தோ பத் கண்ணெகி. தோ பத் கண்ணெகி அப்படின்னு வரும். இந்த தோ தொப்பின்றது கௌரவமான சுற்றுப்புற சொற்கள் அல்ல, பொதுவாக பாவிக்க பொதுவாக எழுத்து வழக்கில் பாவிக்கப்படாவிட்டாலும் கூட இலக்கணத்தையும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் இந்த இரண்டு பெயர் சொற்களையும் பற்றி நாம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆகவே தோ என்றால் கண்ணகி, ஈ அன்னையில் முடியும் காலத்தில். தொப்பின்னா பண்மை என்ன, ஆகவே கண்ணெகு எழுத்துல முடியும். கண்ணெகு தோண்டாகி தொப்பின்னா ஹூ என்ற எழுத்துல முடியும். முக்கியமா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒஹு பாத் காய் ஏய பாத் காய். ஒஹு ஏய ரெண்டுக்கும் ஒன்றுதான். அதே நேரம் ஊ பாத் காய் அது அது பத் கைனா அது சோறு சாப்பிடுகிறது. ஊ கைனா அது சாப்பிடுகிறது. ஓன் பாத் காத்தி. ஓன் பாத் கதி. ஓண்டா அவைகள் அவர்கள் என்ற அர்த்தம் தரப்படும். ஆகவே கதி என்ற தீ எழுத்தில் அந்த வாக்கியம் முற்று பெறும். அதே போன்று இது சாப்பிடுவதற்குரிய பேர் வினைச்சொல். அதே போன்று குடிப்பதற்கு நம்ம நாம் பொமி அப்படின்ற சொல்ல எடுத்துக்கொள்ளலாம். மம மம என்று சொல்ல ஆரம்பிச்சா பொமி. என்ன பொமி? மம வாத்துர பொமி. அதே போன்று அபி வாத்துர பொமு, நும்ப வாத்துர போய், நும்பலா வாத்துர போ போதி ராய், தோ வாத்துர பொன்னெகி, தொப்பி வாத்துர பொன்னெகு, ஒஹு ஒஹு வாத்துர போய், ஏய வாத்துர போய், ஊ வாத்துர போய், ஓன் வாத்துர போதி என்ற விடயங்களை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற வினை சொற்களை எடுத்து உங்களுக்கு பயிற்சிகள் செய்து பழகலாம். அதன் மூலமாக இந்த இலக்கண பகுதியில் உள்ள ஆரம்ப கட்ட விடயங்கள் மிக தெளிவாக உங்களுக்கு விளங்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே நாம் பார்த்தது சர்வநாம பத பேர் சுட்டு பெயர் சொற்கள், அங்கால வர்த்தமான காலை நிகழ்காலத்தில் எவ்வாறு அந்த வினை சொற்கள் முற்றுப்பெறும் என்ற விடயங்களை பார்த்தோம். இனி வரும் ஜூம் வகுப்புகளில் நமக்கு வினத் நாம பத வேறு பெயர் சொற்கள் இருக்கின்றன, வேறு பெயர் சொற்கள் இருக்கின்றன. அது ஒருமை ஆகும் பொழுது எவ்வாறு வினை சொற்கள் முற்றுப்பெறுகின்றன, அவைகள் பன்மையாக வரும் பொழுது எவ்வாறு வினை சொற்கள் முற்றுப்பெறுகின்றன என்ற விடயத்தை இனி வரும் ஜூம் வகுப்புகளில் நமக்கு படிக்கலாம். அதே போன்று எதிர்காலம் இறந்த கால அடிப்படையிலே இவை எவ்வாறு வேறுபட்டு செல்கின்றன, இந்த கால வேறுபாட்டுக்கேற்ப வாக்கியங்களை உங்களுக்கு உருவாக்க முடியும் என்றால் சரளமாக ஒரு கட்டுரையை உங்களுக்கு எழுதி கொள்ள முடியும். Thank you.
கேரட்ட மகேரட்ட மாய்ப்பது நரட்ட அதென வெதென ரட்ட மகேம மௌரட்ட சருபச பொலவென் வெஹி பிந்து அஹாசென் சருபச பொலவென் வெஹி பிந்து அஹாசென் மீனி கெட்ட முத்து ஏட்ட மகே சிவிலக்க ஏட்ட रट मगे रट माइपुन रट हदन वेदन रट मगे मऊरट रट मगे रट माइपुन रट हदन वेदन रट मगे मगे सिरिलक गेन लोवट कियमि मम सुरपुर यक्म वेन लोवे मेवेनी नेत मेरट मगे रट माइप दुन रट हेदेन वेदेन रट मगे मऊरट रट मगे रट माइप दुन रट हेदेन वेदेन रट मगे मऊरट